Hi friends, in this video, என்ன பார்க்க போறோம் அப்படினா TET paper 2 exam prepare பண்றதுக்காக ஒரு study plan பார்க்கலாம். Paper 1 exam வந்து September 10 to September 15 குள்ள நடக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. அதுக்கு கம்மியான நாள் இருக்கறனால நீங்க இதுவரைக்கும் படிச்சதை ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. நாம இந்த வீடியோல paper 2 க்கு மட்டும் study plan பார்க்கலாம். இன்னைக்கு டேட் 16. நாளையில இருந்து எடுத்துக்கலாம். நாளைக்கு டேட் வந்து August 17. August 17th வந்து September 15 வரைக்கும் நான் எடுத்துர்க்கேன். ஏன் September 15 வரைக்கும் அப்படினா பேப்பர் 1 வந்து September 15 வரைக்கும் நடக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. அதனால கண்டிப்பா பேப்பர் 2 வந்து அதுக்கு அப்புறம் தான் இருக்கும். சோ நம்ம 15 வந்து லாஸ்ட் டேட்டா எடுத்துக்கலாம். August 17th ல இருந்து September 15 வரைக்கும் நமக்கு 30 டேஸ் இருக்கு. இந்த 30 டேஸ்க்கு ஸ்டடி பிளான் பார்க்கலாம். First, என்ன subject இருக்குன்னு பாப்போம். TET exam 150 marks 150 questions வரும். Child development and pedagogy 30 marks, Tamil 30 marks, English 30 marks வரும். Maths science Maths science 60 marks வரும். இல்லனா social science 60 marks வரும். நான் வந்து Maths science போட்டு காமிக்கிறேன். Maths science. So இது எல்லாமே சேர்த்து 150 marks வரும். இது எல்லாமே நாம प्रिபெயர் பண்றதுக்கு நமக்கு இப்போ 30 டேஸ் தான் இருக்கு. நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து ஹேண்ட் ரிட்டன் இருந்தா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. இது எல்லாமே படிக்கிறதுக்கு நாம என்னென்ன சோர்சஸ் எல்லாமே யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நான் இங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் நாம வந்து டெக்ஸ்ட் புக்ல இருந்து படிப்போம். TET எக்ஸாமுக்கு 6th to 10th வரைக்கும் இருக்கிற எல்லாமே நம்ம படிக்கணும். சிலபஸ்ல வந்து நமக்கு 6th to 8th கொடுத்திருப்பாங்க. அதுலயே வந்து அதோட ஹையர் லெவல்ல இருந்து கூட क्वेश्चंस வரும் அப்படின தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நம்ம படிக்கணும். இப்போ நமக்கு டைம் இல்லாதனால எப்படி படிக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். படிக்கிறதுக்கு எதை ரெஃபர் பண்ணுவோம் அப்படினா டெக்ஸ்ட் புக். டெக்ஸ்ட் புக்ல இருந்து தான் நம்ம மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே படிக்க போறோம். நெக்ஸ்ட் YouTube வீடியோஸ் பார்த்து படிக்கறவங்களும் இருப்பீங்க. YouTube videos நாம refer பண்ணுவோம். So YouTube. Next ஏதாச்சும் PDF download பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை பார்த்தும் நம்ம படிப்போம். இதெல்லாம் எதுக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஆமாம் இதுல இருந்துலாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு. இல்லைன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம் ஏதாச்சும் டாக்குமெண்ட், ஆனால் நமக்கு மறந்துடும். ஸோ மறக்காம இருக்கிறதுக்காக நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பார்க்கும்போது எல்லாமே ஞாபகம் வரும் ஆமாம் இதுல இருந்துலாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க நோட்ஸ், படிக்கும்போது நோட்ஸ் எடுப்போம். எடுத்தீங்க அப்படின்னா அதையுமே நம்ம ரெஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம பார்க்கணும். இதை தவிர வேறு என்னென்ன சோர்சஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். இப்போ 150 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளால் எவ்வளோ எடுக்க முடியும், நம்ம எவ்வளோ எடுக்க ஆசைப்படுறோமோ அதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதை பார்க்கும்போது எல்லாமே நமக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்ம படிக்கணும், நம்ம எவ்வளோ மார்க்ஸை எடுக்கணும் அப்படின்னு. இப்போ 150க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை இங்கே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜியில் மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்குது. தமிழில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா மெயினாக இலக்கணம் தான் படிக்கணும். நெக்ஸ்ட் இங்கிலீஷ்லேயுமே கிராமர், அடுத்து வந்து அந்த ஃபோர் ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், அப்புறம் வொகேபுலரி, இது எல்லாமே படிக்கணும். தமிழ் வந்து 6th டு 10th வரைக்கும் இருக்கிற எல்லாமே நம்ம படிக்க முடியும். இங்கிலீஷ்லேயுமே நம்ம 6th டு 10th வரைக்கும் இருக்கிறத படிக்கலாம். மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறனால இப்போ நமக்கு ஷார்ட் டைம் தான் இருக்குது, 30 டேஸ் தான் இருக்குது. அதனால 6th 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிறத எல்லாமே நல்லா தரவாக படிச்சுக்கலாம். ஸோ மேக்ஸுக்கு வந்து 6th டு 8th அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். சயின்ஸுமே நம்ம 6th டு 8th வரைக்கும் படிச்சுக்கலாம். இப்போ சயின்ஸ்லேயே வந்து 3 டிவிஷன்ஸ் இருக்குது, 4 டிவிஷன்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, அதில் என்னையும் சேர்த்து பயாலஜி அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். எக்ஸாமோட சிலபஸ் வந்து எல்லாருக்கிட்டேயும் இருக்கும். இப்போ மேக்ஸில் வந்து 6th 7th 8th என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 8 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 1, 2, 3 மொத்தம் எல்லாமே சேர்த்து வந்து 8 சாப்டர்ஸ் இருக்குது. மேக்ஸில் வந்து 8 சாப்டர்ஸ் இருக்குது. அப்புறம் சயின்ஸ்க்கு அப்படியே பார்த்தீங்கன்னா 6th 7th 8th தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபிசிக்ஸில் வந்து எப்படி இருக்குது, ஸோ நான் எழுதுகிறேன். இங்கே சயின்ஸுக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கு இல்லையா,
சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து ஸ்டாண்டர்ட். சிலபஸில் கொடுத்துருக்கிறத வந்து இங்கே நான் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு எழுத போகிறேன். இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸில் 5 யூனிட்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் 5 யூனிட்ஸ் இருக்குது, பயாலஜியில் 7 யூனிட்ஸ் இருக்குது, செவன்த்தில் வந்து 6 யூனிட்ஸ், 5 யூனிட்ஸ், இங்கே ஒரு 5 யூனிட்ஸ் இருக்குது. எயித்தில் வந்து ஃபிசிக்ஸ் 8 யூனிட்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி 7 யூனிட்ஸ் இருக்குது, பயாலஜி 7 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் வந்து 19 யூனிட்ஸ் வருது, இது வந்து 17, இது வந்து 19. இது எல்லாமே தான் சிக்ஸ்த்துலேருந்து எயித் வரைக்கும் இருக்கிற யூனிட்ஸ். மொத்தம் இவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம படிக்கணும் சயின்ஸ்க்கு. ஸ்டடி பிளான் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் வந்து பார்க்கலாம். படிக்கிறதுக்கு நம்ம நோட்ஸ் எடுப்போம் இல்லையா, அது வந்து நம்ம பெரிய நோட்டில் எடுத்திருப்போம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது, சில டேர்ம்ஸ்லாம் நமக்கு மறந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறது, இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் வந்து மினி நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து உங்கள் கூட கேரி பண்ணுற மாதிரி, இப்போ நீங்கள் ஜாப் போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிற மாதிரி, ஷோல்டர் பேக்கில் இல்லைனா பேண்ட் பாக்கெட்டில், எங்கே போனாலும் நீங்கள் கேரி பண்ணுற மாதிரி ஒரு மினி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஜாப் போகும்போதோ இல்லை வேலை பார்க்கும்போதோ உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கிடைச்சாலும் இதை நீங்கள் டக்குன்னு ஓப்பன் பண்ணி ரெஃபர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது, நீங்கள் படிக்கல அப்படின்னாலும் இதை நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டாபிக்ஸ்லாம் ஞாபகம் இருக்கும், ரெஜிஸ்டர் ஆகிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா மொத்தமாக கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இங்கிலீஷுக்கு வந்து நான் சும்மா இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சாம்பிளுக்காக நான் எடுத்து காட்டுறேன். சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்குது, ஆர்டிகிள்ஸ், ஆர்டிகிள்ஸில் வந்து நான் எக்ஸப்ஷன் கிடையாது, எப்போவுமே ஆன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வவல் சவுண்டோட ஒரு வேர்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். வவல் லெட்டர் இல்லாமல் கான்சனன்ட் லெட்டர் இருக்கும், பட் ப்ரொனன்சியேஷன் வந்து வவல் ப்ரொனன்சியேஷன் வரும். அது எல்லாமே நான் எழுதி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நம்ம இதை நம்ம ரெகுலராக பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு மைண்டை வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போ எம்எல்ஏ வந்துச்சுன்னா ஆர்டிக்கிள் வந்து ஆன் தான் போடணும் அப்படின்ற மாதிரி. சிலதுக்கு வந்து ஆர்டிக்கிளே வராது, அதையும் எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும். தமிழுக்கும் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன், மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு. ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியத்தை நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கே தெரிஞ்சிடும் இந்தந்த நம்பர்ஸ் தான் இருக்குது. இப்போ 324 கொடுத்தாங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பராக இல்லையா அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது எது இம்பார்ட்டண்ட்டோ, உங்களுக்கு எது எது மறந்துடும் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது டைம் கிடைக்குதுன்னா அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் உங்களுக்கு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி எழுதி வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம். எப்போவுமே நம்ம ஃபோன் இல்லாமல் எங்கேயுமே போகிறது கிடையாது இல்லை. ஸோ ஃபோன்லேயும் நம்ம இதை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபோனை பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். இப்போது ஸ்டடி பிளான் பார்க்கலாம். 30 டேஸ் இருக்குது. இந்த 30 டேஸில் சண்டேஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சண்டே தானே, நம்ம லேட்டாக எழுந்திரிக்கலாம், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்காம சண்டே வந்து நிறைய படிக்கலாம். சண்டேலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய டாபிக்ஸை படிங்க, படித்தது எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுறது தான். இந்த 30 டேஸில் லாஸ்ட் 5 டேஸ் வந்து ரிவிஷனுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும், படித்தது எல்லாமே ரிவைஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். படிக்கும்போது 5 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு சப்ஜெக்ட் இப்போ சிடிபின்னு எடுத்தோம்னா சிடிபி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் போகணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த சப்ஜெக்ட் போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறந்துடும், டச் விட்டு போன மாதிரி இருக்கும். ஸோ படிக்கும்போது எல்லாமே மிக்சடாக படிங்க. 30 டேஸ் இருக்குது, இதில் 5 டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரிவிஷனுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு 5 டேஸ் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் புது கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காமல் லாஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ லாஸ்ட்டு 5 டேஸ் வந்து கம்ப்ளீட் ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம். அப்போ மட்டும்தான் ரிவைஸ் பண்ணணும்னு கிடையாது, படிக்கும்போதே சைட் பை சைடாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போது ஒரு நாள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த நாள் முடியும் போது யோசிச்சு பாருங்கள், இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம், இது எல்லாமே நம்ம நாளைக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டா கூட அது நல்லது தான். இந்த 5 சப்ஜெக்டில் நம்ம ரொம்ப எஃபர்ட் எடுத்து படிக்க வேண்டியது வந்து சிடிபி, மேக்ஸ், சயின்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிக்காமல் ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிங்க. இது வந்து என்னோடய ஐடியா, அப்படி படித்தா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது சிடிபிக்கு வந்து 5 டேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேக்ஸையும் இங்கிலீஷையும் கம்பைன் பண்ணி படிங்க, சயின்ஸையும் தமிழையும் கம்பைன் பண்ணி படிங்க, இல்லைனா மேக்ஸ் தமிழ் இல்லைனா சயின்ஸ் இங்கிலீஷ், அந்த மாதிரி
உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ அந்த மாதிரி கம்பைன் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்து 10 days, இது ரெண்டும் சேர்ந்து 10 days, மொத்தம் 25 days வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், தமிழில் இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் 1 page தான் கண்டென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸசைஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது 8th standard சயின்ஸ், 6th standard தமிழ், அந்த மாதிரி டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக இருக்கிறதா பார்த்து கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ 8th standard நான் சயின்ஸ் இருக்கிறேன்னு வைங்களேன், இப்போ ஒரு சாப்டரே வந்து நமக்கு நிறைய பேஜஸ் இருக்குது. ஸோ 8th standard சயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 6th standard தமிழ் படிங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். இப்போது நான் இதை செட் 1, இது செட் 2, இது செட் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த 30 days ஃபஸ்ட்டு 5 days வந்து CDP, நெக்ஸ்ட் இது, நெக்ஸ்ட் அது அப்படின்னு போகாமல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அப்படி படித்தா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு 5 days இதை படிச்சிருவீங்க, நெக்ஸ்ட்டு இதை முடிச்சிருவீங்க, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் CDP-யை தொடர்த்து பார்த்தீங்க அப்படின்னா படித்த மாதிரியே இருக்காது, எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே சைமல்டேனியஸாக படிச்சுக்கிட்டே வாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கோங்க. S1, S2, S3 அப்படின்னா என்ன, நான் CDPS செட் 1 அப்படின்னு எடுத்திருக்கேன், மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் செட் 2 அப்படின்னு எடுத்திருக்கேன். செட் 2 அப்படின்னா அன்னைக்கு வந்து மேக்ஸும் இங்கிலீஷும் படிக்கணும், S3 அப்படி போட்டிருக்க இடத்துல சயின்ஸும் தமிழும் படிக்கணும். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா CDP வந்து மொத்தம் உங்களுக்கு 5 days வரும். ஒரு நாள் படிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு 5 days அப்புறம் இதை படிக்கும்போது இது கொஞ்சம் லைட்டாக மறந்து போன மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஒரு தடவை முன்னாடி இருக்கிறத ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து படிக்கும்போது அகைன் முன்னாடி படித்த எல்லாமே ரிவைஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டச் விட்ட மாதிரியே இருக்காது, கடைசி வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். செட் 1 வந்து 5 days வந்திருக்கு, அப்புறம் மித்த எல்லாமே 10 days வந்திருக்கும். ஒரு நாள் உங்களுக்கு முடியும் போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நான் படிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 17/8/2022 எனக்கு டேட் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் மேக்ஸும் இங்கிலீஷும் படிச்சிருக்கேன் அப்படின்னா மேக்ஸில் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எந்த ஸ்டாண்டர்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷில் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்றதையும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் எதெல்லாம் படிச்சிருக்கோம், எதெல்லாம் படிக்கலை அப்படின்றது நமக்கே தெரியும். செட் பண்ண கோல் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியாச்சா பண்ணலையா அப்படின்னு எழுதி வைக்கும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் டே எண்ட் ஆகும்போது கண்டிப்பாக வந்து இன்றைக்கி என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி ஆயிரும். சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு 3 divisions இருக்குது. நீங்கள் மேக்ஸ் மேஜராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு கம்மியான டைமும், சயின்ஸுக்கு வந்து அதிகமான டைம் எடுத்துக்கோங்க. இருக்கீங்க இப்போ ஃபிசிக்ஸ் மேஜராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், பயாலஜி கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு அதிக நாள் எடுத்துக்கோங்க. பயாலஜி மேஜராக இருக்கீங்க அப்படின்னா எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அதுக்கு கொஞ்சம் டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மூணுலேயுமே வந்து அப்ராக்சிமேட்லி வந்து சேம் தான் இருக்குது. இப்போ இதில் 19 units, இதில் 17 units, இதில் 19 units. ஸோ எல்லாமே வந்து 3 3 days பிரிச்சுக்கலாம். ரிமைனிங் 1 day ரிவிஷனுக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து என்னால் ஃபிசிக்ஸ் வந்து 2 days முடிச்சிட முடியும் அப்படின்னா பயாலஜியில் 1 day எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இங்கே வந்து நம்ம 8th standard வரைக்கும் தான் இதை நம்ம போட்டிருக்கோம். 9th 10th படிக்கிறதும் நல்லது தான், பட் இப்போ நமக்கு டைம் இல்லாதனால 8th standard வரைக்கும் தான் நான் ஸ்டடி பிளானுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் படிக்க முடியலையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காமல் படிக்கிறத நல்ல தரவாக படிச்சுக்கோங்க. படித்ததை அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாமே நீங்கள் படிச்சிருக்கோம் அப்படின்னு ரிவைஸ் பண்ணும்போது தான் நமக்கு மறக்காமல் இருக்கும். இங்கிலீஷில் கிராமர் மட்டும் இல்லை, போயம்லேருந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நீங்கள் படித்து நோட்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் மினி நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் படிக்கலாம். இப்போ குக் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு 2 minutes டைம் கிடைக்குது அப்படின்னா அப்போ இதை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு தடவை பார்த்தா போதும், ஓகே இந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வரும். இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக வந்து எல்லாருமே கிளியர் பண்ணிடலாம் எக்ஸாமை. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.